ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயை பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். இந்தியாவின் உயரமான நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஆளில்லா போர் விமானமான, அதாவது ட்ரோன் என்று அழைக்கப்படும் RUSTOM-2 அல்லது RUSTOM-2 என்று கூட அழைக்கப்படும் ட்ரோன், இந்தியாவின் டிஆர்டிஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு பெரிய மைல்கல்லை அடைய பெரிய இலக்கு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சித்ரதுர்காவில் 27,000 அடி உயரத்தில் 18 மணி நேரத்திற்கு மேலாக பறக்க உள்ளது என இந்த ப்ராஜெக்ட் பற்றி நன்கு அறிந்தவர்களிடமிருந்து செய்திகள் வந்துள்ளது. இந்த RUSTOM-2 ட்ரோன் இதற்கு டபாஸ் PH, அதாவது டாக்டிக்கல் ஏர்வான் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏரியல் சர்வேலன்ஸ் பியாண்ட் ஹாரிசன் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இது ஆகாய கண்காணிப்புக்கு அப்பால், அதாவது வானம் தொடும் அளவுக்கு தந்திரோபாய வான்வெளி ஆளில்லாத விமானமாகும். இதனுடைய முந்தைய பதிவின் சோதனை தொடர்ந்து 8 மணி நேரம் 16,000 அடி உயரத்தில் பறந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் செய்யும் சோதனை 27,000 அடி உயரமும் 18 மணி நேரம் தொடர்ந்து ஆயுதமேந்தி பயணம் செய்யும் சக்தி கொண்டது. இது ஒரு பெரிய படி மற்றும் முன்னேற்றமாகும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த ட்ரோன் மூலோபாய உளவு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆளில்லா வான்வெளி விமானமாகும். இதுவரைக்கும் RUSTOM-1 போன்ற இந்தியாவின் முந்தைய முயற்சிகள் இராணுவ தேவைகளுக்கு ஏற்றாற்போல வேலை செய்யவில்லை. அதனால்தான் நமது இராணுவ தேவையின் 60% அதிகமாக இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை தேவை இருந்தது. அமெரிக்கா மற்றும் சைனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 3வது பெரிய இராணுவ செலவு செய்யும் நாடு நமது நாடு இந்தியா. அதில் பெருமை இருக்கிறதா இல்லையா என்பது அடுத்த விஷயம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுதங்களின் விலை மிகவும் அதிகமாக இருப்பதால் இந்தியா இந்த ட்ரோன் ஆயுதங்களின் எண்ணிக்கையிலும் சரி சக்தியிலும் சரி மிகவும் பின்தங்கியுள்ளது. உண்மையை ஒத்துக்கணும், பல ஆண்டுகளாக இராணுவ தளவாடங்களிலும் வீரர்கள் எண்ணிக்கையிலும் அதிகம் முதலீடு செய்த சைனா இந்த ட்ரோன் துறையிலும் முன்னணியில் உள்ளது. உலக ஆயுத பதுங்கல்களை கண்காணிக்கும் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின்படி சைனா ஆல்மோஸ்ட் 15 வருடங்களுக்கு முன்பு பெரிதாக ட்ரோன் வளர்ச்சியை அதிகமாக கொண்டிருக்கவில்லை. ஆனால் 2008 முதல் 2018 வரை 13 நாடுகளுக்கு 163 பெரிய ஆயுதங்கள் ஏந்தும் திறன் கொண்ட ட்ரோன்களை ஏற்றுமதி செய்துள்ளது சைனா. சைனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் மற்றும் குவாதார் என்ற துறைமுகத்தை பாதுகாக்க 4 விங்லூங்-2 என்ற ஆயுதமேந்திய ஆளில்லா விமானங்களையும், அதாவது ட்ரோன்களையும் பாகிஸ்தானுக்கு சைனா கொடுத்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் RUSTOM-2 போன்ற கடினமான ஆயுதங்களையும் உள்நாட்டில் மற்ற அதிநவீன இராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் இந்தியா பின்னணியில் காணப்படுகிறது. ஆனால் கடந்த ஆண்டு இந்தியா ஆர்டிலரி துப்பாக்கிகள் முதல் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகள் என அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 101 ஆயுத வகைகள் மற்றும் வெடிபொருட்களை இறக்குமதி செய்வதை தடை செய்யும் திட்டங்களை வெளியிட்டுள்ளது இந்தியா. பாதுகாப்பு துறையில் சுயசார்பு நிலையை அடைவதில் புதுப்பிக்கப்பட்ட கவனம் செலுத்துவதன் ஒரு பகுதியாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்திய இராணுவத்திடம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் Mark 1A என்ற போர் வீரங்கி முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. அது ஒரு பெரிய முன்னேற்றம். ஒரு 15 நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு HAL நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு 83 LCA Mark 1A விமானங்களை வழங்க 48,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை வழங்க இந்த குழு முடிவு செய்தது. இப்படி இந்தியா பல்வேறு வகையான உள்நாட்டு ஆயுத தயாரிப்பிலும் சரி ட்ரோன் போன்ற உள்நாட்டு ஆயுதங்களுக்கான மிகப்பெரிய ஒப்பந்தங்களை இந்தியா இப்போது செய்து வருகிறது. அடுத்தது இன்னொரு பெரிய நியூஸ். இந்திய கடற்படையின் மிகப்பெரிய போர் விளையாட்டில் பங்கேற்கும் கப்பல்கள் 2 வருட தியேட்டர் அளவிலான செயல்பாட்டு தயார் நிலை பயிற்சி, அதாவது TROPEX 21 என்று அழைக்கப்படும் கப்பல் போர் பயிற்சி ஜனவரி மாதத்தில் தொடக்கத்தில்
இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தொடங்கியது. ஜனவரி மாத தொடக்கத்தில் தொடங்கிய இந்த போர் பயிற்சி அடுத்த வாரம் முடிவடையும். கடற்படையின் இந்த மிகப்பெரிய போர் விளையாட்டு தயார் நிலை பயிற்சி TROPEX 21, இந்தியாவின் அனைத்து செயல்பாட்டு பிரிவுகள், இராணுவம், விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை ஆகியவற்றின் பங்களிப்புடன் ஆயுதங்கள் வேலை செய்யும் சோதனைக்கான கட்டத்தை இந்த வாரம் நிறைவு செய்துள்ளது. மேலும் தந்திரோபாய ஸ்ட்ராட்டஜிக் அமைப்புகளை சோதிக்கும் திட்டங்கள் இந்த வாரம் முடிவடைகிறது. TROPEX-இன் ஆயுத சோதனை சமீபத்தில் முடிவுக்கு வந்தது. ஏவுகணைகள், போர்க்கப்பல்கள், விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட பல இராணுவ ஆயுதங்களின் கொடிய தாக்குதல் சக்தியை இதில் நிரூபித்தது இந்தியா. மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நீண்ட தூர கடல் தாக்குதல்களை நடத்தும் திறனையும் இந்தியாவின் கடற்படை மீண்டும் மீண்டும் நிரூபித்தது. இது எதிரிகளின் இரகசிய திட்டங்கள் மற்றும் ஆயுத சவால்களை எதிர்கொள்ள மற்றும் பாதுகாப்பான கடல் மற்றும் கடற்கரைகளை உறுதி செய்யும் திறன் கொண்டது இந்த பயிற்சி. இந்திய கடற்படை முதல் கட்டமாக மும்பையில் 26/11 தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நாட்டின் கடலோர பாதுகாப்பு அமைப்பை உறுதிப்படுத்துவதற்காக 2012 நாட்டின் முழு கடற்கரை மற்றும் தீவு பிரதேசங்களை கண்காணித்து பாதுகாக்க கடல் கண்காணிப்பு என்ற அமைப்பை கடற்படை நடத்தி வருகிறது. அது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இந்த TROPEX பயிற்சி எதிரிகளை மிரட்டும் விதத்தில் உள்ளது. பல நாடுகளின் உயர்ந்த ஆயுத அமைப்புகளை சோதனை செய்யும் ஒரு நிகழ்வாக இந்த TROPEX நிகழ்வு இருந்தது. இது மட்டுமல்ல, இந்த வருடம் மார்ச் மாதத்தில் பல 1000 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் தளம் அல்லது ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். டெஃப் எக்ஸ்போ என்ற நிகழ்ச்சி நமது சென்னையில் நடக்க உள்ளது. இந்த நிகழ்வில் உலக அளவில் உள்ள மிக சக்தி வாய்ந்த ஆயுத புரோட்டோடைப் மற்றும் ஸ்கேல் மாடல்ஸ் பார்வைக்கு கொண்டு வரப்படும். ஆக மொத்தம் இந்தியாவின் வருங்காலம் மிகவும் பிரைட்டாகவும் எதிரிகளை பயமுறுத்தும் விதத்திலும் உள்ளது. வார்த்தைகளில் அடக்க முடியாத சாகசமாக மாறி வருகிறது இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றிகள். வருங்காலம் நம்முடையதே. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. பட் ஏன் டிஸ்லைக் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. முடிஞ்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. I hope you like this video, my dear friends. If you like this video, please go ahead and tap the like button. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற ஜியோபொலிட்டிக்கல்ஸ் வெப்பன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸோ தேட் யூ கெட் மை வீடியோஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப், அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். Thank you.